எனக்கு குண்டாசு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. மிக விரைவாக நான் குண்டாசில் கைதாக போகிறேன், உள்ள சிறையில் இருக்கேன், அப்படியே குண்டாசில் மாற்றி விட்ருவாங்க. அவ்வளோதான், குண்டாசில் மாற்றிட்டா ஒரு வருஷத்துக்கு வெளியில் வர முடியாது. என் கட்சி என்னை கைவிட்டுருச்சு, அண்ணன் சீமான என்னை காப்பாற்றலை, என் மனைவி நான் ஃப்ராங்காக தான் சொல்கிறேன், நான் இன்னும் கட்சியில் இருக்கேன். இப்போ தான் தூத்துக்குடியில் பேசிட்டு திருநெல்வேலியில் இன்றைக்கி சாயங்காலம் பேச போகிறோம். சிவசங்கரை வந்து நம்ம கட்சிக்கு எதிராக போயிடுவான், சிறையிலேருந்து வெளியில் வந்தோடனே திமுகவுக்கு போக போகிறோம், அப்படி அப்படின்னு தப்பு தப்பாக அன்பு அண்ணன் வெற்றிக்குமரன் சொல்லி கொடுத்ததனுடைய விளைவாக அன்னைக்கு எனக்கு குரல் கொடுக்காமல் போயிட்டாங்க. அதான் உண்மை. அவர் மனசாட்சிக்கும் அவர் கொடுத்த புனைப்பெயரான எழிலன் என்பவர்களுக்கு தான் தெரியும், அடிக்கடி சண்டை வரும், அடிக்கடி சண்டை வரும், கட்சியாலதான் பெரிய சண்டையே வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்னென்ன? அப்ப இந்த கட்சியினால நாம எப்ப வெளியில இருப்போம், எப்ப ஜெயிலுக்கு போவோம், எப்ப என்ன பிரச்சனை வரும், எப்ப நாம இழுத்த பகை வந்து முத்தி போய் நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு பிரச்சனைக்கு வருவோம். நம்ம வீட்டுக்கே ஒருத்தங்க வந்து நான் சொல்றேன், அப்படி ஒரு கண் கலங்கினேன், அப்படி ரொம்ப மனசு வேதனையா மனமொழித்து அந்த கண்ணீர் வந்து நான் கண்ணீரா பார்க்கல, பல தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளின் ரத்தமா பாக்குறேன். அப்படி பல பேர் ரத்தத்தை கண்ணீரா சிந்திட்டு இங்க கஷ்டப்படுறாங்க. நான் எதை வேணாலும் மறந்துடுவேன், என் மனைவியோட என் மனைவி எனக்காக செஞ்ச எதை வேணாலும் மறந்துடுவேன். ஆனால் நான் சிறையில் இருக்கும்போது 4 மாத கர்ப்பிணியா இருந்துக்கிட்டு ஒரு 3.5 வயசு பையன் எவ்வளவு சேட்டை செய்வேன்றே, அந்த பையனை இடுப்புல வச்சுக்கிட்டு 4 மாச கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒவ்வொரு அலுவலகமாக ஏறி இறங்கி என் மீது குண்டர் சட்டம் பாஞ்சிடக்கூடாது, எனக்கு குண்டாசு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, மிக விரைவாக நான் குண்டாசில் கைதாக போகிறேன், உள்ள சிறையில் இருக்கேன், அப்படியே குண்டாசில் மாற்றி விட்ருவாங்க, அவ்வளோதான், குண்டாசில் மாற்றிட்டா ஒரு வருஷத்துக்கு வெளியில் வர முடியாது. எப்படியும் தான் கணவரை காப்பாற்றணுன்ற ஒன்றுக்காக என் கட்சி என்னை கைவிட்டுருச்சு, அண்ணன் சீமான் என்னை காப்பாற்றலை, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிக்கையோ பெரிய பாதுகாப்போ எதுவுமே இல்லை. அனாதையாக நின்ற காலத்தில் என் மனைவி நான் ஃப்ராங்காக தான் சொல்கிறேன், நான் இன்னும் கட்சியில் இருக்கேன், இப்போ தான் தூத்துக்குடியில் பேசிட்டு, அதாவது இதில் கன்னியாகுமரியில் பேசியிருக்கேன், நான் இப்போ தூத்துக்குடியில் இன்றைக்கி சாயங்க இதில் வந்து திருநெல்வேலியில் இன்றைக்கி சாயங்காலம் பேச போகிறோம், நாளைக்கு தூத்துக்குடியில் பேசுகிறோம். ஆனாலும் என் கட்சி எனக்கு உயிரானது, நான் என்னுயிர் அண்ணன் தான் என் மொபைலில் சீமான் நான் நம்பரே சேவ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவர் அப்போதைக்கு தப்பாக வந்து அண்ணன்ட்ட வந்து தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து சிவசங்கரை வந்து நம்ம கட்சிக்கு எதிராக போயிடுவான், சிறையிலேருந்து வெளியில் வந்தோடனே திமுகவுக்கு போக போகிறோம், அப்படி அப்படின்னு தப்பு தப்பாக அன்பு அண்ணன் வெற்றிக்குமரன் சொல்லி கொடுத்ததனுடைய விளைவாக அன்னைக்கு எனக்கு குரல் கொடுக்காம போயிட்டாங்க. அதான் உண்மை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு வெற்றி அண்ணன் இல்லை, இதில் அவரவர் செய்தது அவரவர் காலம், கர்மாக்களுக்கு பதில் சொல்லுதான் ஆகணும், அது இறைவன், அது அவர் நல்லது செஞ்சாரா கெட்ட செஞ்சாரா, அவர் மனசாட்சிக்கும் அவர் கொடுத்த புனைப்பெயரான எழிலன் என்பவர்களுக்கு தான் தெரியும். அது போயிட்டு போகுது, நம்ம சந்தோஷமா பேசும்போது அது ஒரு நபர் அவர் நல்லவரை கெட்டவரோ, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குளர், ஒருவர் செய்த நன்மை தீமை இரண்டை ஒப்பிட்டு பார்க்கணும், நன்மை அதிகமாக இருந்தால் தீமையை மறந்தாலும், தீமை அதிகமாக இருந்தால் நன்மையை மறந்தாலும் அப்படி தான். ஆனால் எனக்கு வெற்றி அண்ணன் செஞ்சது தீமையே அதிகமாக இருந்தாலும் கூட அவரை நான் அண்ணனை மதிக்கிறேன், அவர் செஞ்ச தீமைகளை மறக்கிறேன். அண்ணனாக இதை ஒன்றை நிறைய மன கஷ்டத்தில் இருப்பார், அவர் நல்லா இருக்கட்டும். உண்மையை சொல்லணும்னா கோகில், நான் என் மனைவி குழந்தைகளோட இப்போ உங்கள்ட்ட பேசிக்கிறேன், இந்த நிமிஷம் 2 மாசம் 2.5 மாசம் ஆச்சு என் மனைவி குழந்தைகளை பார்த்து, போட்டோஸையும் வீடியோஸ் தான் டெய்லி பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கடுமையான காலகட்டங்கள், நிறைய கடன் இருக்கு, அரசியலில் எப்படியாவது ஜெயிக்கணும், தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கான், சென்னையில் போய் நிறையா யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்க, சினிமாவுக்கு ட்ரை பண்ண, டிவி விவாதங்களை கலந்துக்கிற, அதுக்கப்புறம் அண்ணன் பேசக்கூடிய மேடைகளுக்கு அவரோட போகணும்னு ஒரு விருப்பம், திரும்ப வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய கல்யாணம், காது ஊத்தி இளவு கருமாதி, ஐயோ பெரிய கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நிரந்தரமாக குடியிருக்கிறது சொந்த வீடு இல்லை. இந்த மாதிரி காலகட்டங்களில் என் மனைவியோட அப்படியெல்லாம் போகும்போது வரும்போது ஒரு நேரம் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மனைவி குழந்தைகளோட இருக்கிறான் பேசுகிறேன், இப்போ ரொம்ப பிரிஞ்சிருக்கிறீங்களா? இன்னைக்கே முடியல, இல்லை அது காரணம் என்ன, பிரிஞ்சிருக்கோம்னா சண்டை சச்சரவு இல்லை, அடிக்கடி சண்டை வரும், அடிக்கடி சண்டை வரும், கட்சியாலதான் பெரிய சண்டையே வரும், கட்சிக்கு போறது அடுத்த கேள்வி அதானா, அடுத்த கேள்வி அதான், இது முக்கியமான கேள்வியும் கூட. அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்னென்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆக்சுவலா தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய இழந்தா பொருளாதாரமா இருக்கலாம், பல விஷயங்கள், இந்த கட்சியினால, இந்த தமிழ் தேசியத்தினால, தேசிய தலைவர் பிரபாகரனை படித்ததனாலும், அண்ணன் சீமானின் பேச்சை கேட்டதாலும், அண்ணன் சீமானின் பின்னால் பயணித்ததாலும் நம்மளுக்கு கிடைச்சது நிறைய பேர், நிறைய புகழ். ஏதோ ஒரு கிராமத்தில், நத்தத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த எனக்கு இன்று உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய உறவுகள், குறிப்பாக ஈழத்தமிழர்கள், தமிழக தமிழர்கள், இவங்க வந்து வெளிநாட்டில் இருக்க ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க. ஒருத்தர் கால் பண்ணுறாரு, நான் நெதர்லாந்துலேருந்து பேசுறீங்க, நான் நெதர்லாந்துன்னு ஒன்று இன்டர்நெட்டில் பார்த்துருக்கேன், இல்லை நான் சொல்கிறது என்னன்னா, நான் போயிருக்கேன், பல நாடுகள் போயிருக்கேன், இருந்தாலும் நெதர்லாந்துலேருந்து பேசுகிற தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அது கொடுத்தது இந்த கட்சி தான், அதில் என்று மாற்றுக்கிறது இருக்காது. என்னை வெறும் சிவசங்கரனாக இருந்த என்னை, என்ன சொல்லணும், முனைவர் சிவசங்கரன் என்னை
சீமானந்தன் வந்து எனக்கு எனக்கு வந்து எனக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசம். நான் நான் அவர் அவர் வந்து எனக்கு வந்து இளங்கலை சொல்லிக் கொடுக்கல, முதுகலை சொல்லிக் கொடுக்கல, ஆய்வியல் நிறைஞர் சொல்லிக் கொடுக்கல, ஆய்வியல் அறிஞர் சொல்லிக் கொடுக்கல, ஆனால் அனைத்து வகையான வாழ்வியலையும் சொல்லிக் கொடுத்தவர் அண்ணன் சீமா. நாம இளந்ததுன்னு பார்க்கும்போது குடும்பத்தோட இருக்க முடியாது. அது எனக்கு மட்டும் இல்லை, நான் சொல்லுவது அப்படியே சீமானுக்கு இருக்கும். ஓகே ஓகே. நாம நம்ம திருமண நாளில் மனைவியோட இருக்க முடியாது. எனக்கு பிறந்தனால, என் மனைவி பிறந்தனால, என் குழந்தைக்கு பிறந்தனால இருக்க முடியாது. என் குழந்தை ஜனவரி 1st என் பாப்பா பிறந்தா 2023 2024 ஜனவரி 1st நான் என் குழந்தையோட இருக்க முடியல வெளியூர்ல இருந்து. அந்த முதல் பிறந்த நாள் எல்லாரும் பிரம்மாண்டம் கொண்டாடுவாங்க, ஆனா என் பிள்ளைக்கு நான் இருக்க முடியல. கச்சூரங்கள் ஏதாச்சும் எங்கேயாவது வருவாங்க, சென்னை கோயம்புத்தூர் வேலை ஏதாவது ஒண்ணுல வேலையா இருந்துருவோம். அப்ப இந்த கட்சியினால நாம எப்ப வெளியில இருப்போம், எப்ப ஜெயிலுக்கு போவோம், எப்ப என்ன பிரச்சனை வரும், எப்ப நாம இழுத்த பகை வந்து முத்தி போய் நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு பிரச்சனைக்கு வருவோம். அவங்க வீட்டுக்கே ஒருத்தங்க வந்து பார்க்க முடியும். அதாவது அது திருமணத்துக்கு முன்னாடி நான் என்ன வேணாலும் சந்திச்சிருப்பேன். இந்த திருமணத்துக்கு அப்புறம், திருமணத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா வகையான கஷ்டங்களும் எனக்கு எளிமையா தெரிஞ்சு, திருமணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன கஷ்டம் கூட என்னை தாண்டி சென்டிமெண்டலா என் குடும்பத்தை பாதிக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, நான் ஒரு அனாத பயலா தெரிஞ்சு. அப்ப எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் என் சொந்தம் யாரு, சிவசங்கரன் அடிக்க முடியாட்டி எந்த சொந்தத்தை அடிச்சா சிவசங்கரனுக்கு வலிக்கும்னு யாருக்குமே என் எதிரிகளுக்கு தெரியாது. ஆனா என் மனைவி குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் என்னை அவங்க அடிச்சாலே என் குடும்பம் பாதிக்கப்படுது. நான் பட்ட துன்ப துயரம் எல்லாமே என் குடும்பத்துக்காக, அவங்க பட்ட துன்பதுனாலதான் நான் இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. குடும்பத்தோட இருக்க முடியாது. என் மனைவி ஆரம்பத்துல எனக்கு அரசியல் வேணாம் அப்படி இப்படிலாம் எதுவுமே சொல்லல, நான் சொன்னதெல்லாம் சரின்னு தான் இருந்தாங்க. ஆனா வந்து இந்த கடைசியா நடந்த கல்குவாரி பிரச்சனையில நான் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணது, அதுக்கப்புறம் வழக்கானது, நான் சிறைக்கு போனது, சிறையில இருக்கும்போது எனக்கு குண்டர் சட்டம் போடுறதுக்கு மாரி செஞ்சது, அதை தடுக்கிறதுக்கு என் மனைவி பட்ட கஷ்டம், இப்படி பல்வேறு வகையில அவங்க பட்ட கஷ்டத்துல இந்த கட்சியில இருந்து எந்த வகையான பலனும் இல்லை அப்படின்னு என் மனைவி ஒரு ஒரு ஆழமா அவங்க மனசுல பதிஞ்சிருச்சு. இந்த கட்சியால என் கணவருக்கும் என் குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை. இந்த கட்சியால என் கணவருக்கு எந்த பயனும் இல்லை, எனக்கும் எந்த பயனும் இல்லை, என் பிள்ளைகளுக்கு எந்த பயனும் இல்லை, மாறாக எங்களுக்கு தொல்லைதான், பிரச்சனை தான். இதனால என் கணவர் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடந்து போயிரு, எப்ப வேணாலும் என் கணவர் வந்து எங்களை விட்டு பிரிஞ்சிருவாரோன்ற பயத்துல என் மனைவி முழுசா அரசியலை வெறுக்கிறாங்க, கட்சியை வெறுக்கிறாங்க, என்னை கட்சிக்கே போகக்கூடாதுங்கிறாங்க, அரசியலுக்கே போகக்கூடாதுங்கிறாங்க, மீட்டிங்கே போகக்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கும் கூட அவங்கள்ட்ட பேசாம இருக்கிற காரணம் நான் இந்த மாதிரி 3 நாள் தொடர்ச்சி அண்ணன் கூட மீட்டிங் போக போறேன்னு தெரிஞ்ச உடனே சண்டை. அப்ப இந்த கட்சி வேலைகள் உங்க குடும்பத்திலே பிரச்சனை உண்டு பண்ணு. ஒரு ஒரு மனிதன் அப்பாவை எதிர்த்து அரசியல்ல வந்து சாதிச்சிடலாம், அம்மாவை எதிர்த்து அரசியல வந்து சாதிச்சிடலாம், மனைவியை எதிர்த்து ஒரு நபர் அரசியலில் வந்து, அரசியல் எந்த துறையிலையும் மனைவியை எதிர்த்து ஒருத்தன் வந்து சாதிக்க முடியாது. அப்பாவை அப்பாவை சொல்றத கூட கேட்காம நம்ம அரசியல்ல வந்து எம்எல்ஏ ஆயிரலாம், அமைச்சர் ஆயிரலாம், என்ன பண்ணிடலாம், நாளைக்கு அப்பா என்ன ஒன்று வர பரவாயில்ல, என் மயன் மீறி போனா நீங்க வந்துட்டாண்டா ஜெயிச்சிட்டான்னு சொல்லலாம். அம்மாவும் கூட அதே மாதிரி எதிர்த்து அவங்களை பண்ணிடலாம், அப்புறம் என் மயன் ஜெயிச்சிட்டேன்றதுனால ஏத்துக்குறாங்க. ஆனா மனைவி வேண்டாம்னு ஒன்று சொல்லி தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தினசரி அது நம்மளுக்கு ஒரு ஒரு உறுத்தலாவே இருக்கும், அதை கடந்து போறது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு இன்னமும் இந்த காணொலி வாயிலாவே என் மனைவி வைக்கிற கோரிக்கை, நம்புமா ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த கட்சி வந்து எனக்கு கைவிட்டுருச்சு, கை கொடுக்காம போயிருச்சு, அது தவறு தான். அது காலம் மாறும், அது இருந்த நபர்கள் அப்படி தவறா சொன்னதனுடைய விளைவு அப்படிங்கிறத நான் கேள்விப்படுறேன், அது எந்த அளவுக்கு உண்மையா தெரியல. ஆனால் காலம் மாறும், இந்த கட்சி என் குடும்பத்துக்கு பயன்படுதோ இல்லையோ என் இனத்திற்கு பயன்படும், இந்த மொழிக்கு இந்த பண்பாட்டுக்கு பயன்படும் என்ற நம்பிக்கை நான் பண்றேன். நான் ஒரு குடும்பத்துக்குள்ளே என்னை வரையறுத்துக்கிற விரும்பல, என் குடும்பத்துக்குள்ள என்னை அடக்கிக்கிற விரும்பல. என்னுடைய கல்வியும் நான் என்னைகிட்ட இருக்கக்கூடிய சிறு திறமையும் கூட என் இனத்திற்கும் என் மொழிக்கும் என் பண்பாட்டிற்கும் என் கலாச்சாரத்திற்கும் நான் பிறந்த என் இந்த மண்ணுக்கு பயன்படும் நான் நினைக்கிறேன். அதற்காக என்னை இது பண்றேன். நான் அப்படி குடும்பத்துக்கு பயன்படாத கணவனா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ அப்படி நினைச்சிட வேண்டாம், அப்படி நினைச்சிட்டாலும் நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துடுவோம்ன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த தமிழ் மக்கள் எங்களை என்னைக்காவது ஜெயிக்க வைப்பாங்க. நான் கடைசியாக கூட நத்த மாரியம்மன் கோவிலில் பால் கூட எடுத்தாங்க, பால் கூட எடுக்கும்போது நான் எப்பவுமே கலந்துக்கிறேன். நாங்கள் எடுக்கக்கூடாது, நாங்கள் எடுக்கக்கூடாது மீன்ஸ் எங்கள் அதில் வழக்கம் இல்லை. ஸோ நாங்கள் போய் கலந்துக்குருவோம், நாங்கள் அதை முன்னாடி நின்று நடத்துவோம். நான் தான் பால் கூடம் நடத்துகிற நபர்கள், நானும் ஒருத்தர் எங்கள் ஊரில் நடத்துகிற பால்கூடத்தில். அப்போ அந்த பால்கூடத்தில் போகும்போது அந்த மாரியம்மனுடைய முகத்தை பார்த்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு 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 விழாவை எடுத்து நடத்தணும் அப்படி போகும்போது அந்த மாரியம்மன்ட்ட நான் பார்த்துட்டு என்னை அறியாமலே எனக்கு ஒரு அழுகை வந்துருச்சு. நான் அந்த மாரியம்மன்ட்ட வேண்டுற ஒன்றே ஒன்று, நாம் தமிழர் பிள்ளைகளை தோத்தவங்களாவே விட்டுறாத. நாங்க பிறக்கும் போது ஜெயிக்கிறக்கா பிறந்தமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க தோக்கும் போது, நாங்க சாகும் போது எங்களை தோத்தவனா சாக வச்சிடாதேன்னு அந்த மாரியாத்தா நத்த மாரியம்மனை பார்த்து நான் அழுதேன். அழுது மீன்ஸ் கண்ணீர் வந்துருச்சு தானா, நான் மத்தவங்க முன்னாடி செண்டிமெண்ட்லாம் அழுகும், நான் ஒன்னும் வைக்க கிடையாது, சும்மா எதுக்கு எடுத்தாலும் உட்காந்து பொழு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு. ஆனா நான் சொல்றேன், அப்படி ஒரு கண் கலங்கினேன், அப்படி ரொம்ப மனசு வேதனையா மனம் ஒழித்து அந்த கண்ணீர் வந்து நான் கண்ணீரா பார்க்கல, பல தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளின் ரத்தமாக பார்க்குறேன். அப்படி பல பேர் ரத்தத்தை கண்ணீராக சேர்ந்துட்டு இங்கே கஷ்டப்படுறாங்க. இந்த தமிழ் தேசியம் ஜெயிக்கணும், இந்த நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும். அதுதான் நாங்கள்லாம் குடும்பத்தை விட்டுட்டு என்னைய மாதிரி சீமான் அண்ணன் மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க.
இன்னமும் நான் சொல்றேன் என்னுடைய பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கிட்டாங்க, அது யாரும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு என் பங்காளி சாட்டகர் முருகனுடைய பாஸ்போர்ட்டையும் முடக்கிருக்காங்க, அண்ணன் சீமானுடைய பாஸ்போர்ட்டையும் முடக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட எனக்கு தெரியும் என் பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி பச்சு பண்ணி ஓட்ட விட்டுட்டாங்க. இந்த ஓசியா ஓட்ட வரும்னு சொல்லுவாங்க எல்லாம், அது மாதிரி ஓசியா ஓட விட்டு விட்டாங்க. அப்படிலாம் இருக்கு. குடும்பத்தை முழுமையாக நாங்கள் வந்து குடும்பத்தின் இன்ப துன்பங்களை நாங்கள் இழந்தோம்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு முக்கியமான நண்பர் நண்பருடைய குடும்பத்தில் ஒரு இழப்பா இருக்கும், ஒரு ஒரு கே ஒரு ஒரு டெத்து, அது ஒரு மறைவு இருக்கும், ஒரு கேதத்துக்கு நம்மளால போக முடியாது, ஒரு இழப்புக்கு நம்ம போக முடியாது. ஒரு முக்கியமான கல்யாணமா இருக்கும், நாம வந்தே ஆனா நான் நினைச்சிருப்பேன், அந்த கல்யாணத்துக்கு போக முடியாது. நம்ம குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும், நம்ம குடும்பத்துல நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு ஒரு ஒரு நிகழ்வு இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருக்கும். நம்ம குடும்பமே ஒன்று சேர்ந்து உட்காந்து அதை கொண்டாடுவாங்க, அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம், அது ஒரு வெற்றிடமா இருக்கும். அப்போதைக்கு நம்ம குழந்தைகள் நாங்கள் எங்கள் அப்பா இருந்திருந்தா எப்படி இருக்கும், நாங்கள் இயங்குவாங்க, என் மனைவி என் கணவர் இருந்திருந்தா நல்லா இருக்காங்க இயங்குவாங்க. நம்ம குடும்பமே ஒன்று சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போவோம், போக முடியாது. தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்க எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து போய் கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்படுவோம்னா நான் ஒரு ஊரில் உட்காந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் அந்த கட்சியினால. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கவனிச்சிருக்கேன், எப்படின்னா இப்போ நீங்கள் நத்தம்னு சொன்னாலே சிவசங்கரன் அவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க, நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு அதெல்லாம் கவனிச்சுக்கிறது. ஏன்னா ஏன் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் உங்களுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் எதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ கட்சி சார்ந்து இந்த மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு உங்களுக்கு நேரத்தை எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணீங்க, அதுவும் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இல்லை கோகுல், அதாவது அங்கே பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அங்கே அவங்கவுங்க அந்த பொறுப்பாளர் இருப்பாங்க, அதெல்லாம் அதை பார்த்துக்குவாங்க. நம்மளுக்கு இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த வருமான இழப்பு இருக்கு தெரியுமா, அது ரொம்ப பாதிக்கும். நான் அதுக்காக என்ன செஞ்சுட்டு தொழில்களை பிரிச்சுக்கிட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிற தொழில்களை பார்த்தீங்கன்னா, பத்திரம் எழுதுற லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு, என் மனைவிக்கு பத்திரம் விற்கிற ஸ்டாம்ப் வென்று லைசன்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா என் முன்னோர்களை செஞ்சிருந்தாங்க, அதை காரணம் காட்டி இன்டர்வியூல அதை ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் எங்களுக்கு பத்திரம் எழுதுறதுக்கு தெரியும் சரி 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 அப்படின்னு சொல்லி அந்த விளக்கங்களை எடுத்து கொடுத்து இன்டர்வியூல அது ஒரு மத்திய அரசு வேலை மாதிரி அதை என்னால் முடிஞ்சாலும் மீறி செஞ்சு அதை அவங்கள தேர்வுக்கெல்லாம் படிக்க வச்சு அந்த மாதிரி நேர்முக தேர்வு இதெல்லாம் பண்ணி அது ஒரு எழுத்து தேர்வு இருக்கு, நேர்முக தேர்வு இருக்கு, அதெல்லாம் முடிச்சு அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ பத்திரம் எழுதுறது பத்திரம் விற்கிறது இது இருக்கு, ஒரு இ சேவை மையம் லைசன்ஸ் ஒன்று எடுத்திருக்கோம், அதனால அதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே கம்பெனி எல்லாம் படிக்கிட்டு அந்த இ சேவை மையம் பார்க்குறேன். இது போகிறதுக்கு சொந்தமா ஒரு மரச்செக்கு, ஒரு நண்பர்கள் ஒரு மூணு பேர் சேர்ந்து மரச்செக்கு வச்சிருக்கோம். மரச்செக்கு எண்ணெய்களை வந்து ஹோல்சேலா நாங்க ரீட்டைல் கொடுக்கறதுல, ரீட்டைல் பண்டில் பண்டலா ரெடி பண்ணாலும் அதை ஹோல்சேலா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லாமே நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பு எண்ணெய், புங்க எண்ணெய் வரையும் எல்லாமே செஞ்சு அந்த மாதிரியான அது தொழில் செய்யறோம். இதோட சேர்த்து இப்ப நான் புதுசா எடுத்திருக்கேன் என்னன்னா, இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களுக்கான எல்ஐசி, எல்ஐசிங்கிறேன் அதுக்கான இன்சூரன்ஸ், அது போகிறதுக்கு எல்ஐசியில இப்ப முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுகள்லாம் வந்து இந்த ஆபீஸ்லயே மெர்ஜ் பண்ணி பார்க்க முடியும். நம்மளுக்கு நாம் தமிழர் கட்சியில் பழக்க வழக்க அதிகம், வெளி பழக்க வழக்க அதிகம், அந்த மாதிரி நம்ம நாம் தமிழர் கட்சி நண்பர்களே நம்மளுக்கு ஒரு எல்ஐசியில் அவங்களுக்கான குடும்பத்துக்கான ஒரு காப்பீடு போடுறது, அல்லது அவங்க வச்சிருக்க வாகனங்களுக்கு அது வேற வேற நெட்வொர்க்ல எடுத்துக்க அந்த மாதிரி அந்த மாதிரி லைசன்ஸ்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் போடும்போது அது ஒரு தொழில் ஆயிரும் அப்படின்றக்காக இந்த மாதிரி தொழில் எடுத்து பண்றோம். விவசாயம் பாக்குற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு, இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, சொல்லி சொல்லலாம் வைக்கலாம். ஆனா சொல்றேன், பொதுவா வந்து சகோதரர் நாம இருக்கிற இடம் எதுன்னு தெரியுது, நம்மளுக்கு தேவையான வருமானம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நாம எந்த இடத்துலயும் தவறான வழியில போக தேவையில்லை. இப்ப என்கிட்ட ஒரு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சி எல்லாமே ஆரம்பிச்சு மொபைல வச்சேதான் எல்லாமே பண்ண, என்னால வந்து கேமரா வாங்க முடியல. நம்ம இதுல நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்க, கேமரா வாங்கி கொடுப்பாங்க, மைக் வாங்கி கொடுப்பாங்க, ஆபீஸ்க்கு சிஸ்டம் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே உதவி. ஆனா நம்மளுக்கு அப்படி யாரும் அமையல. அப்ப நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுக்கு நாமளேன்னு சொல்லிட்டு நானே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 48,000 சப்ஸ்கிரைபர் வர்றது என் மொபைல் வெறும் என்னோட ஐபோன்லயே மட்டும் வீடியோ, ஏன்னா ஐபோன்ல வீடியோ நல்லா இருக்குன்றா அதுக்கு நான் ஐபோன் வாங்கினேன். எனக்கு ஐபோன் யூஸ் பண்ற பிடிக்காது, ஆனாலும் பிடிக்காது மீன்ஸ் அது ஒரு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல. அதனால நான் ஐபோனை வந்து வீடியோ ஷூட் பண்றதுக்கு போட்டோஸ்க்கு இதுக்கு பயன்படுத்திக்கிறேன். அந்த ஒரு மொபைலை எடுத்து ஆண்ட்ராய்டுக்கு மாத்தி ஆண்ட்ராய்டில் எடிட் பண்ணி அதை மட்டும் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த சேனலும் நம்மளுக்கு கைவிட்டு போச்சு, இப்போ திரும்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். விரைவாக நான் வந்து ஒரு யூடியூப் சேனலை பெரிய அளவில் பில்டு பண்ணணும், ஒரு ஒரு பெரிய ஒரு யூடியூப் சேனலாக கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் அதுக்கு முடியும். ஏன்னா நம்மளா நம்மளுக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா டக்கு டக்குன்னு இது சொல்லிடலாம். நம்ம நம்மளா செய்யறோம்னா நம்மள்கிட்ட இருக்க ஒரு சிறிய ஏற்பாடுகளில் தான் அதெல்லாம் செய்ய முடியுது. அதனால வந்து எனக்கு நான் முழுமையாக இந்த யூடியூப் சேனல், இந்த பக்கம் பத்திரம் எழுதுறது, பத்திரம் வைக்கிறது, இந்த இன்சூரன்ஸ், இதுகளை மட்டுமே சரியாக கட்டமைச்சு எனக்கு மாதாந்திர வருமானம் இவ்வளவு அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, எனக்கு இந்த கல்குவாரியில் போய் பிரச்சனை, கல்குவாரிக்காரங்க வந்து என் வீட்டில் பிரச்சனை பண்ணி அடிதடி ஆகி நான் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்று மட்டும் என் மனசில் பட்டுச்சு, என் மனைவிக்கு ஏதாவது ஒன்று நான் இல்லாவிட்டாலும் அவர்கள் வந்து யார் இடத்துல போய் கையேந்திரக்கூடாது, என் பிள்ளைங்க வந்து கையேந்திரக்கூடாது, நான் பட்ட கஷ்டங்களை என் பிள்ளைங்க வந்து பற்றக்கூடாது அப்படின்ற, அவர்கள் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழ வைக்கணும்ன்ற எனக்கு ஆசை கிடையாது. எப்படியெல்லாம் வாழக்கூடாது, எப்படியெல்லாம் அடுத்தவருடைய கண்ணீருக்கும் சாபத்திற்கும் ஆளாகாமல் தப்பிப்பது, எவனோட கண்ணீருக்கும் சாபத்துக்கு ஆளாயிடக்கூடாது என் பிள்ளைய, நல்லா இருக்கணும். புண்ணியங்களை எப்படி செய்யறது, கர்மாக்களை எப்படி கழிக்கிறது,
அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுத்து நாம பிறருக்கு செய்கிற நன்மையும் தீமையும் உடனடியாக பல மடங்கு நம்மளுக்கு வருன்றதை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஒரு அவங்க தங்குறதுக்கு வசிக்கிறதுக்கு ஒரு வீடு அவங்க விவசாயம் பார்க்கறதுக்கு என் பூர்வீக நலத்தை சரி செஞ்சு கொடுக்குறது.